back to our channel, Mitran Home. It's me, Serenia. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நீங்க வந்து லெமன் டீ குடிக்கிற பர்சனா, அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதுவரைக்கும் நீங்க ப்ராப்பரா தான் லெமன் டீ குடிச்சிருக்கீங்களா, இல்லை வந்து ப்ராப்பராக எப்படி குடிக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெமன் டீ குடிக்கிற பர்சன்ஸாக இருந்தா, இல்லை நான் வந்து இனிமேல் லெமன் டீ குடிக்க போகிறேன் அப்படின்னு இருக்கிற பர்சன்ஸாக இருந்தால் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நார்மலாக வந்து லெமன் டீ எப்படி குடிப்பாங்க அப்படின்னா, நார்மலாக வந்துட்டு தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீத்தூள் போட்டுட்டு என்ன ஃப்ளேவர்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிட்டு லெமன் ஆட் பண்ணி லெமன் பூஞ்சு ஊற்றி அதை கொதிக்க வச்சு குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. ஏன் குடிக்கக்கூடாது அப்படின்னா, லெமன் டீயில் விட்டமின் சி இருக்கும். அந்த விட்டமின் சி உங்கள் உடம்பு அப்சர்வ் பண்ணாது கண்டிப்பாக. ஏன் பண்ணாது அப்படின்னா, அதுக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்குது. இந்த விட்டமின் சி பார்த்திங்க அப்படின்னா 30 degrees, இந்த விட்டமின் சியோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா 30 degrees Celsius பார்த்திங்க அப்படின்னா உடைய ஆரம்பிக்கும். அதுவே 60 degrees Celsius போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. டேஸ்ட் எதுவும் மாறாது, குடித்தவங்களுக்கு ஃபில்னஸும் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு விட்டமின் சியில் கிடைக்கக்கூடிய எந்த நன்மைகளும் கிடைக்காது. அப்போ லெமன் டீயை எப்படி தான் குடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நார்மலாக டீ போடுற மாதிரி போடுங்க. எப்படின்னா, ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து டீ தூள் போட்டுட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணணும், லைக் ஏலக்காய், கிராம்பு, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன ஃப்ளேவர்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு லூக் வார்மில், அதாவது நம்ம குடிக்கிற பதத்தில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு லெமன் புழிஞ்சு ஊற்றிட்டு விதையை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஒயிட் சுகர் சேர்க்காமல், இல்லை ஸ்வீட்னஸ்க்காக ஒரு நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டோ இல்லை கருப்பட்டி இல்லை ஹனி, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தி. அடுத்தது வந்து உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கும், வெயிட் நல்லா லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். முக்கியமாக விட்டமின் சியை உங்களோட உடம்பு அப்சர்வ் பண்ணும். இதுதான் வந்து ப்ராப்பராக வந்து லெமன் டீ குடிக்கிற மெத்தடு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் இட்லி, டேக் கேர், பை பை.